ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. தரமான ரெண்டு மேட்ச் ஃபர்ஸ்ட் டேல இருக்கு. ஒன்று பர்தீப் நர்வால் வெஸ் பவன் ஷெராவத், த ஸ்டார் கிளாஷ். யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருக்கு பலம் இருக்குது, நம்மளோட ப்ரிடிக்ஷன் அண்ட் ப்ரிவியூ தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது போட்டி யங் கேப்டன்ஸை கொண்ட நம்ம தபாநெல்லி கேசி, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டனை கொண்ட யூ மும்பா, அதுவும் தரமான போட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ அதோட ப்ரிடிக்ஷன் அண்ட் ப்ரிவியூ உங்களுக்காக இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ரொம்ப சூப்பராக கோலாகலமாக அக்டோபர் 18 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓவராலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் அப்படிங்கிறது பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வரப்போகுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆக்ஷனில் இருந்துருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகியிருந்தாங்க ஸ்குவாடுகளுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆக்ஷனில் இருந்தே நிறைய பேசப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த சீசன், அதாவது அக்டோபர் 18 நடக்க போகிற பிகேஎல் சீசன் 11 அவ்வளவா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அதுதான் உண்மை. ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் இந்த போட்டி நடக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, ஐ மீன் ப்ரோ கபடி நடக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, எப்போ 3 சிட்டி மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ண போதுன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து அதற்கான கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது எங்கே டெலிகாஸ்ட் ஆக போகுது, நீங்கள் எங்கே லைவ் பார்க்கலாம், லைவை முடிச்சுட்டு நம்ம சேனலில் ரிவ்யூவும் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், டெலிகாஸ்ட் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டீமுக்கும் ஸ்குவாட் அனாலிசிஸும் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள், தாராளமாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அது இல்லாமல் டே 1 2 போட்டிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டி வந்து மிகப்பெரிய ஸ்டார்ஸான பவன் ஷெராவத் வெஸ் பர்தீப் நர்வால். பவனுக்கு அது ஹோம் மேட்ச், நான் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு மேட்ச். ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தபாநெல்லி கேசி யூ மும்பா, 8:00 to 9:00 மேட்ச் டைம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இப்போது செகண்ட் மேட்ச்லேருந்து போவோம். ரெண்டாவது மேட்ச் தபாநெல்லி கேசி வெஸ் யூ மும்பா, அதாவது ரொம்ப ரொம்ப எங்க டைனமிக்கான ரைடர்ஸு அண்ட் டிஃபெண்டர்ஸு கொண்ட ஒரு டீம், இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டர்ஸ், ஒரு கவர் காம்போவை கொண்ட டீம் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டபாநெல்லி கேசியோட பலத்தை நான் சொல்லிடுறேன். இந்த டீமோட பலம் போத், அதாவது டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங் யூனிட், டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக், நவீன்குமார் கோயத் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலம். அது இல்லாமல் லாஸ்ட் சீசன் சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்த டிஃபெண்டர்ஸும் அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, அதுவும் 4 ஆல்மோஸ்ட் சூப்பரான டிஃபெண்டர்ஸ் தான், 3 ஆல்ரெடி அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சவங்க. ஸோ அதனால் அந்த ஒரு டிஃபெண்டர்ஸ் யூனிட்டும் சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தபாநெல்லி கேசியோட மிகப்பெரிய பலமே இந்த டீம் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான டீமாக இருக்குது ஜோகிந்தர்வாலோட கோச்சிங்க்கு கீழே. அடுத்ததாக யூமும்பா பக்கம் வந்தோம் அப்படின்னா, யூமும்பா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஃபென்ஸை பேஸ் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு, பர்வேஷ், நம்மளோட சுனில் மாலிக் கேப்டன் அவர் இருக்காரு, சோம்பீர் இருக்காரு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் யூனிட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் இருக்குது. டிஃபெண்டர்ஸ் கவுண்டர்லையுமே இந்த டீமுக்கு ரொம்ப ஹை பொசிஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது இல்லாமல் சுனில்குமார்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப மைண்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அவர் இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பலமானு நான் பார்க்குறேன். ஓவராலாக இந்த யூமும்பாவும் சாதாரணமான டீமாக இருக்க மாட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அவங்களும் சம்பவம் பண்ண சரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது தபாநெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ், ஒரு யங்கான டிஃபென்ஸ் யூனிட், அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் ரைடிங் யூனிட், ரைடிங் யூனிட்ல வந்து செட்டான இவங்க 3 கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே கிடையாதுங்கிறதும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ யூமும்பா வெஸ் இந்த டபாநெல்லி கேசி, இந்த போட்டி கண்டிப்பா ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. சோ இங்க நவீன் அண்ட் ஆஷு மாலிக் காம்போவை சுனில் அண்ட் பர்வேஷ் காம்போ அடக்குமா, அப்படி அடக்கிட்டாங்கன்னா அவங்க வின்னு, அடக்கலன்னா இவங்க வின்னு, இதுதான் மேட்சோட ஒரு ரிசல்ட்டா இருக்க போகுது. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி நவீன்குமார் கோயத் அண்ட் ஆஷு மாலிக் லீட் பண்ற தபாநெல்லி கேசி யூ மும்பாவை பீட் பண்ணும், ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும். மேக்சிமம் இந்த போட்டியை தபாநெல்லி கேசி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டி போட்டி டையாகவும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்த செகண்ட் கேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த மேட்ச்
ஆஷு மாலிக் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. தபாண்டலி கேசியோட ஸ்டார்டிங் செவன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ரைடரா நவீன்குமார் கோயல், ரைட் ஹேண்ட்ல ஆஷு மாலிக், லெப்ட் ஹேண்ட்ல ஆஷிஷ் இருப்பாரு. டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கவர்ல நிதின் பன்வர், லெப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் விக்ரந்த், ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் தாகியா, லெப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் மாலிக். தரமான ஒரு பேலன்ஸான டீம், அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டா மோத போற நம்மளோட யூ மும்பா எப்படி ஒரு ஸ்டார்டிங் செவனை கொண்டு வர போறாங்க தெரிஞ்சுப்போம். சென்டர் ரைடரா ஜஃபர் தனேஸ் அவர் தான் இருப்பாரு. ரைட் ஹேண்ட்ல மஞ்சித் தாகியா, லெப்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் அஜித் சௌகான் அப்படிங்கிற யங்ஸ்டர். ஸோ இந்த யங்ஸ்டர் பத்தி நான் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் யூ மும்பாவை பத்தி பேசும்போது. இந்த யங்ஸ்டருக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இப்போ பிராக்டிஸை பொறுத்த வரைக்கும் அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உடனே சொல்லிட்டேன், சுனில் குமார் இருப்பாரு, பர்வேஷ் பென்சால், ரிங்கு சோம்பி தான் இருக்க போறாங்க. ஸோ நான் இந்த ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு அஜித் சௌகான் டெபியூட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாவது போட்டி ஃபர்ஸ்ட் நாளே. அண்ட் தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் கண்ணனும் யூ மும்பாக்காக டெபியூட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, யூ மும்பாவோட இப்போ நடந்துட்டு இருக்க பிராக்டிஸ் கேம்பை பொறுத்த வரைக்கும் சதீஷ் கண்ணன் அண்ட் அஜித் சௌகான் ரெண்டு பேருக்கும் நிறைய பிராக்டிஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே மேக்ஸிமம் யூ மும்பாக்காக டெபியூட் ஆக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இனாகரல் மேட்சா இருக்க போறது பவன் சராவத்தோட தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் பர்தீப் நர்வாலோட பெங்களூரு போல்ஸ். ரெண்டு பேரும் கேப்டனாகவும் இருக்காங்க போத்த டீம்ஸுக்கு. ரெண்டு பேரும் ஐகான் லெவல் பிளேயர்ஸ். ப்ரோ கபடியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா இந்த ரெண்டு பேரை வச்சு தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் இப்போ. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. எல்லோவா இல்லை ரெட்டா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய பெரிய டாக்கா இருக்கு. ஸோ பர்தீப்பா பவனா ஹை பிளேயரா இல்ல டுப்கி கிங்கா, ஆல்ரவுண்டரா இல்ல பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் பிரேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேட்டில்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்சா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸோட பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு டைட்டன்ஸோட ஆபியஸான பலம் அப்படிங்கிறது நம்மளோட பவன் ஷெராவத் அவர் தான். ஸோ பவன் ஷெராவத் தான் இந்த டீமை வந்து லீட் பண்ண போறாரு. அதே சமயம் சூப்பரா நாம பர்ஃபார்ம் அது இல்லாம பொன் பார்த்திபன், பர்த்திக், அஜின் கேபாவால், பர்தீப் நர்வாலு, ஸோ எல்லாருமே இன்க்ளூடிங் நிதின் ராவல் உட்பட ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டீமுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குமோன்னு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் போட்டியை வந்து பவன் பர்தீப்காக மட்டும்தான், டீமுக்காக கிடையாது. டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னா ரெண்டாவது போட்டியை ஃபர்ஸ்ட் போட்டியாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டாவது மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். பட் இந்த போட்டியை எனக்கு என்னமோ பெங்களூர் புல்ஸ் டாமினன்ட்டோட வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. தெலுங்கு டைட்டன்ஸில் பவன் மட்டும் தான் திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரான்னு தோணுது. மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும் பவனுக்கு போகும் எனக்கு தெரிஞ்சு. போட்டியை வின் பண்ண போறது பெங்களூர் புல்ஸா கூட இருக்கலாம். அண்ட் பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக தெலுங்கு டைட்டன்ஸோட ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது ஹெட் டு ஹெட்டுமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறதுனால இது பெங்களூர் புல்ஸுக்கு தான் ஒரு ஸ்டெப் அகேடா நான் மார்க் கொடுக்குறேன். ஸோ பெங்களூர் புல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டியை பிகேஎல் சீசன் லெவனில் வின் பண்ண போறாங்க. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லலாம்.